Hello friends, welcome to Ambience Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா pepper chicken roast எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell button அமுத்திக்கோங்க. அதுல all option கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம upload பண்ற எல்லா வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஆப்பத்து கூட சப்பாத்தி கூட ரைஸ் கூட ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன். நான் இன்னைக்கு ஆப்பத்து கூட பரிமாறிக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இப்போ ஒரு தாளிப்பு சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே முக்கால் டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவு வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாயை நல்லா காயட்டும். கடாயை நல்லா காஞ்சிச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கியாச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்ச இந்த மசாலா, பெப்பர், பெருஞ்சீரக மசாலா. ஓகே, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா வதங்கட்டும். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். ஓகே, இப்போ மூடி போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியே போதும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து வந்த அந்த தண்ணி தான். ஓகே, இதை இப்போ கலந்துக்கலாம். ஓகே, சிக்கன் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 20-25 மினிட்ஸ் ஆகும். நடுநடுவாக எவ்வரி 5 மினிட்ஸ் இதை கலந்து கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லே வேகட்டும். மூடி போட்டுடலாம். ஓகே, இருக்கட்டும். இப்போ 25 மினிட்ஸ் ஆகிட்டு சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்ல ஒரு ஆரோமா சூப்பராக இருக்குது சிக்கன் ரோஸ்ட். ஓகே, நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நம்ம பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். வேறு பச்சை மிளகாயோ சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலை. ஸோ காரம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உப்பும் இந்த ஸ்டேஜில் பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு அரோமா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பை பை.